அடுத்து இன்னொரு முறை இருக்கின்றது, இதற்கு அல் ஈலா என்று சொல்லுவார்கள். இந்த அதாவது இந்த திரு இஸ்லாமிய குடும்பவியல், இப்போ தலாக்கு, தலாக்கு பற்றி நாம் படிச்சிட்டோம், அதே போன்று ஹுலாவை பற்றி படிச்சிட்டோம், அதே போன்று ஃபசஹ் இதை பார்த்துட்டோம். இதே போன்று அல் ஈலா என்று ஒரு முறை இருக்கின்றது. ஈலா என்று சொன்னால் என்ன? சத்தியம் செய்வது. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஏதாவது பிரச்சனை வந்த உடனேயே, நான் இனிமேல் உன்னோடு, அதாவது உன்னோடு உடலுறவு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்வாங்க. உன்னோடு நான் என்ன செய்ய மாட்டேன், உறவு, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்வாங்க. இதுதான் அல் ஈலா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றான், லில்லதீன யுலூன மின் நிஸாஇஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர். அதாவது எந்த, அதாவது தங்களுடைய மனைவியோடு கூடுவதில்லை, தங்களுடைய மனைவியோடு கூடுவதில்லை, தங்களுடைய மனைவியோடு கூடுவதில்லை என்று யார் சத்தியம் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இத்தாவுடைய தவணையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அவர்கள் அர்பஅத்தி அஷ்ஹுரின், அவர்கள் நான்கு மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும், நான்கு மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். ஃபைன் ஃபாஊ ஃபைன் அல்லாஹ் கஃபூரு ரஹீம். அதற்குள்ளால் அவர்கள் மீண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இது அல் ஈலா என்று சொல்லுவார்கள். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு, இனிமே உன்னுடைய உன்னோடு நான் படுக்க மாட்டேன், உன்னோடு நான் தாம்பத்திய உறவிலே ஈடுபட மாட்டேன் என்று ஒரு கணவன் சத்தியம் செய்வது, இதுதான் அல் ஈலா. இப்படி சத்தியம் செய்தால் அந்த பெண் நான்கு மாதம் அர்பஅத் அஷ்ஹுர், நான்கு மாதங்கள் என்ன செய்யணும், இத்தா இருக்க வேண்டும். இந்த இத்தா தவணைக்குள் அந்த கணவன் என்ன செய்யலாம், அந்த சத்தியத்தை முறித்து அவன் மீட்டிக்கொள்ளலாம். சத்தியத்தை முறித்து என்ன செய்யலாம், மீட்டிக்கொண்டு மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அல்லது அப்படி சத்தியம் செய்து இந்த சத்தியம் தொடர்கின்றது என்றால், அவன் விரும்பினால் அந்த பெண்ணை தலாக்கும் என்று செய்யலாம், விடலாம். வைன் அசமுத்தலாக் ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம். அவர்கள் விவாக விலக்கு, மனவிலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான், எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அப்ப தகுந்த காரணத்தோடு என்ன செய்யலாம், மனவிலக்கும் செய்து கொள்ளலாம், அல்லது அந்த நாலு மாத இத்தாவுக்கு முன்னால் மீட்டிக்கொள்ளவும் செய்யலாம். இப்போ சத்தியம் செஞ்சாரா இல்லையா, உன்னோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடவே மாட்டேன், சத்தியம் செஞ்சாரா இல்லையா? இப்ப நாலு மாசத்துல சத்தியத்தை முறித்து மீட்டு கொண்டார் என்றால் அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். சத்தியத்தை முறிச்சா என்ன இருக்கு, பரிகாரம் இருக்கின்றது. அந்த பரிகாரத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லகவி ஃபி அய்மானிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தில் பொடுபோக்காக அலட்சியமாக செய்யக்கூடிய சத்தியங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் அய்மான். ஆனால் உறுதியாக நீங்கள் செய்கின்றீர்களே சத்தியம், அந்த சத்தியத்தை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அந்த சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரம் என்ன, فكفارته اطعام عشرة مساكين من اوسط ما تطعمون اهليكم. அதையும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றான், பத்து ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். பத்து ஏழைகளுக்கு எப்படி உணவளிக்கிறது, மூன்று வேளை உணவளிப்பதா, ஒரு வேளை உணவளிப்பதா என்றால், ஒரு வேளை, ஒரு வேளை உணவளிப்பது பத்து ஏழைகளுக்கு. அந்த உணவுனுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும், அதையும் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க எந்த மாதிரியான சாப்பாடு கொடுப்பீங்களோ அந்த மாதிரியான உணவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அவுக்கி சுவத்துகும், அல்லது பத்து பேருக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும், ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும். அவு தஹ்ரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இது எதற்குரிய பரிகாரம், சத்தியத்தை முறித்தால். ஆமா, சத்தியத்தை முறித்தால். ஆமா, ஈலா யமீன், ஏன்னா உன்னோடு நான் உடலுறவு கொள்ளவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து நான்கு மாதங்களுக்கு முன்பாக, இத்தாத்தவணைக்கு முன்பாக சத்தியத்தை முறித்து மனைவியோடு சேர்ந்து கொள்வது. அப்போ அல்லாஹு தஆலா பரிகாரமாக பத்து ஏழைக்கு உணவளித்தல், அல்லது ஆடை கொடுத்தல், அல்லது அடிமையை உரிமை விடுதல், இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமல்லம் யஜித், யாருக்கு இந்த மூன்றும் செய்ய முடியவில்லையோ,
ஏன்னா இந்த சத்தியத்தினுடைய பரிகாரத்தை நிறைய மக்கள் தவறாக விளங்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அல்லது அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 3 நாட்கள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், எது முதல்ல செய்ய வேண்டியது என்ன? 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதற்கு இயலாத அளவுக்கு ஏழையாக நீங்கள் இருக்கிறீங்களா? 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதற்கும் இயலாத அளவுக்கு ஏழையாக நீங்கள் இருக்கிறீங்களா? அடிமையை உரிமை விடுதலை செய்யணும். அதற்கும் அடிமை உரிமை விடுதல் என்பது இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம். இப்போ அதற்கும் இல்லை, இந்த 3 ஆப்ஷன், இந்த 3 விஷயங்களும் செய்ய முடியவில்லை என்றால்தான் 3 நாள் நோன்பு வைப்பது. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், ஃபமல்லம் யஜித், யார் இந்த விஷயங்களை செய்ய முடியவில்லையோ, ஃபஸ்யாமு ஸலாசதி அய்யாம், அவர்கள் தான் என்ன செய்யணும், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ذلك كفارة ايمانكم, இதுதான் உங்களுடைய சத்தியத்திற்குரிய பரிகாரம். இதா ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் செய்தால், வஹ்ஃபது ஐமானக்கும், உங்களுடைய சத்தியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹு தாலா அவனுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹ் சூரத்துல் மாஇதால 5வது அத்தியாயத்தினுடைய 89வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே நாம் என்ன சொன்னோம், அதாவது உணவளித்தல் இல்லையா, மா துத்தைமூன அஹ்லீக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாகவே சொல்கின்றான், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதாக இருந்தால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எந்த செல்வத்தை நேசிக்கின்றீர்களோ அதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது. ஆல் இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம். அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ரேஷன், ஒருவர் ஏழையாக இருக்கிறார், சத்தியம் செஞ்சார், சத்தியத்தை நிறைவேற்ற முடியவில்லை, சத்தியம் ஈலாவுனுடைய சத்தியம் மட்டுமல்ல, எந்த சத்தியமாக இருந்தாலும் சரி, உறுதியாக செய்யப்பட்ட சத்தியம், அதை முறித்து விட்டார். ஆனால் அவருக்கு அவரே ரேஷன் அரிசி தான் என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. அப்படின்னா அவர் ரேஷன் அரிசி, இதில் இன்னொரு கஃபாரால கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சட்டமும் இருக்கின்றது. கஃபாராவாக, பரிகாரமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொல்லுகின்றார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். புரியுதா இல்லையா? எந்த இடத்தில் உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல உணவுதான் கொடுக்க வேண்டும். புரியுதா இல்லையா? அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நாம சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. சில பேர், நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீப்பான முறையில் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிகார விஷயத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதை காசாக கொடுப்பாங்க. என்னது, 10 பேருக்கு சாப்பாடுனா 10 பேருக்கு கையில் காசு கொடுத்துட்றது, அப்படி கொடுக்கக்கூடாது. எந்த இடத்தில் உணவளிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த இடத்துல உணவு தான் கொடுக்க வேண்டும். எந்த இடத்தில் ஆடை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அங்கு ஆடை தான் கொடுக்க வேண்டும். புரியுதா இல்லையா? அப்போ இந்த பரிகாரம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நிர்ணயித்திருக்கின்றார்களோ அதைத்தான் பரிகாரமாக என்ன செய்யணும். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய விஷயத்தில் என்ன சொல்கிறோம், பணமாக கொடுக்காதீங்க, உணவு தானியமாகத்தான் கொடுக்கணும். ரசூல்லா உணவு தானியமாகத்தான் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தங்க நாணயங்கள் திருஹம்கள் தீனார்கள் பயன்பாட்டில் இருந்தது, ஆனாலும் அவர்கள் பணமாக என்ன செய்யலை, கொடுக்கல, உணவாக உணவு தானியமாகத்தான் கொடுத்தார்கள். அப்போ பரிகாரமாக இருந்தாலும் சரி, உலுஹையாவாக இருந்தாலும் சரி, எது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு நிர்ணயித்திருக்கின்றார்களோ அந்த வரம்புகளை மீறக்கூடாது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நேசிக்கின்ற பொருளை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது. அப்போ நாம் நம்ம வீட்டில் பாஸ்மதி அரிசியில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா, நாம் கஃபாராவாக பரிகாரமாக அதைத்தான் 10 ஏழைகளுக்கு உணவாக சமைத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த உணவு சமைத்து கொடுத்தல் அப்படிங்கிற பரிகாரத்தை நிறைய பேர் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது கொஞ்சம் சிரமமான வேலை இல்லையா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப. இந்த இதில் இன்னொரு விஷயமும் கூடுதலாக சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்குது, இந்த 10 நபர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல், உணவளித்தல் அப்படிங்கிறது ஒரே நாளில் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது 10 நாளைக்கு 10 நபர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். புரியுதா இல்லையா? எப்படி நமக்கு வசதி அப்படி செய்யலாம். ஆனால் சாப்பாடு செஞ்சுதான் என்ன செய்யணும், கொடுக்கணும், பணமாக கொடுக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உணவளித்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும்
எது நல்ல விஷயமோ, எது நல்ல உணவோ, எதை நாம் நமது குடும்பத்தினருக்கும் நாமும் சாப்பிடுவோமோ அதான் கொடுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வமிம்மா அக்ரஜனா லக்கும் மினல் அர்தி வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதீஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீஹி வஅலமு அன்னல்லாஹு கனியுன் ஹமீத். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 267வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படினா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செலவு செய்யுங்கள், பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்ததிலிருந்தும் நல்லவற்றை செலவு செய்யுங்கள், கெட்டதை நீங்கள் தேடி திரியாதீர்கள். வலஸ்தும்பி ஆகுதீஹி இல்லான் தூமிலும் ஃபீஹி, யாராவது கெட்டதை உங்களுக்கு கொடுத்தால் முகம் சுளித்த நிலையில் தான் நீங்கள் பெறுவீங்க, அப்படித்தானே இல்லையா? அப்போ நமக்கு வர யாராவது அன்பளிப்பு செய்தால் அல்லது யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தால் நல்லவற்றை சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்போ அந்த மாதிரி தான் மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். மட்டமானதை, சாப்பிட முடியாத உணவுகளை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அணிய முடியாத ஆடைகளை கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். 2வது அத்தியாயத்தில் 267வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்.